பொள்ளாச்சி பகுதியில் பெண்களுக்கு எதிரான சம்பவம் மீண்டும் நடந்தேறியுள்ளது. ஆனமலையில் பள்ளி மாணவிகளை புகைப்படம் எடுத்து காதலிக்க மிரட்டிய 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள்தான் மாணவிகளை மிரட்டி புகைப்படம் எடுத்து காதலிக்க வற்புறுத்திய சுள்ளான்கள். பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது சபீர். இவர் நண்பர்கள் வசந்தகுமார், முகமது அர்ஷத், கமருதீன், முகமது ரியாஸ் ஆகியோருடன் சேர்ந்து பள்ளிக்கு செல்லும் மாணவிகளை வழிமறித்து செல்போன்களில் படம் பிடித்து காதலிக்க சொல்லி தொல்லை கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டவர்கள். தங்கள் வழிக்கு வராத மாணவியரின் புகைப்படங்களை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் வெளியிட்டும் மிரட்டியுள்ளனர். தொல்லை தாங்காமல் பெற்றோரிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கூறியதை அடுத்து ஆனைமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் முகமது ரியாஸ், வசந்தகுமார், முகமது அர்ஷத், கமருதீன், முகமது சபீர் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜாமீனில் வெளியே வந்த 5 பேரும் மாணவியருக்கும் பெற்றோர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அவர்கள் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மூளையாக செயல்பட்ட முகமது சபீர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். பொள்ளாச்சியில் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து பணம் பறித்த சம்பவம் மறைய தொடங்கிய நிலையில் அந்நகரில் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சை வெடித்துள்ளது.